Hello everyone, naam Gabala. In the video nam enna therinjikka porana tell me certain இந்த மருந்தினுடைய பயன்கள் பெனிஃபிட் என்னென்ன, இந்த மருந்தை எடுத்ததுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே போய் இது எப்படி வேலை செஞ்சு நம்மளை பாதுகாக்குது, இந்த மருந்தை எடுத்ததுக்கப்புறம் நம்ம உடம்புல என்ன மாதிரியான பக்க விளைவுகள் எல்லாம் ஏற்படக்கூடும், இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கலாம் யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபர்ஸ்ட் இந்த மருந்தினுடைய பயன்கள் எதற்கெல்லாம் இந்த மருந்தை பயன்படுத்துறாங்க டாக்டர்ஸ் என்பதை தெரிஞ்சுக்கலாம். டெல்மிசாட்டன் அதிகப்படியான ரத்த அழுத்தத்தை குறைக்க, ரத்த நாணங்களை வந்துட்டு விரிவுபடுத்தி ரத்தம் ஈஸியாக ரத்த நாணங்களுக்குள்ள போக இந்த மருந்து பயன்படுது. அடுத்து ரத்தம் வந்து தடிமனாக இருக்கிறது, கெட்டியாக இருக்கிறத நீர்மமாக தண்ணி மாதிரி ரத்தத்தை மாற்றி ரத்தம் வந்து ஈஸியாக ரத்த நாளங்களுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு வழிவகையை செய்யுது. இது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான உப்பு மற்றும் சிறுநீரகத்தை வெளியேற்றதுனால ரத்தத்தில் இருக்கக்கூடிய அழுத்தம் வந்து குறைகிறது. இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் ஆஞ்சோடென்சின் ரிசப்டரை வந்து பிளாக் பண்ணுது, அதை தடை செய்யுது. ஸோ அதை தடை செய்கிறதுனால ரத்தத்தில் இருக்கக்கூடிய அழுத்தம் வந்து குறையுது. இது மட்டும் இல்லாமல் இந்த மருந்து வந்து இதய சம்மந்தப்பட்ட நோய், பக்கவாத சம்மந்தப்பட்ட நோய், மாரடைப்பு பாதிப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மருந்து கொடுத்து அவங்களுடைய நோயினுடைய பாதிப்பை வந்து குறைக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து இந்த மருந்தை பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்களும் இல்லை ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கவங்களும் எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இந்த மருந்துனால குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு வந்துட்டு பாதிப்பு ஏற்படுத்துகிற வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கல்லீரல் நோய், சிறுநீரக நோய், இதய நோய், நீரிழிவு, டயபெட்டிஸில் இருக்கிறவங்க இந்த மருந்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர்கிட்ட முறையாக கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மருந்தை எடுத்துக்கலாம். இந்த மருந்தினுடைய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய நோயினுடைய தன்மைக்கேற்ப, ரத்தத்தினுடைய அழுத்தத்தினுடைய அளவுக்கேற்ப அது வந்து வேரியேஷன் ஆகும். ஸோ அதனால் நீங்களாக எப்பவுமே மருந்து எடுத்துக்காதீங்க. இந்த மருந்து எல்லாம் வந்துட்டு ஆபத்தான மருந்துகள். உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் படி நீங்கள் இந்த மருந்தை எடுத்துக்கோங்க. இந்த மருந்தை எடுத்ததுக்கப்புறம் நம்ம உடம்புல என்ன மாதிரியான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயக்கம், குமட்டல், கை கால் வீக்கம், கணுக்கால் பாதம் மற்றும் திடீர் உடல் எடை அதிகரிப்பு, அலர்ச்சி மற்றும் சுவாச பிரச்சனை, இல்லை முகத்தில் கை கால்களில் வீக்கம் ஏற்படுவது, கண் பார்வையில் மாற்றங்கள் ஏற்படுவது, தலை சுற்றல், இதய துடிப்பு அதிகரிக்க செய்தல், வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, முதுகு வலி, டயர்னஸாக ஃபீல் பண்ணுறது, கை கால் வலி, இல்லை காய்ச்சல் ஏற்படுவது, இவை தான் இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகள். இவை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நீங்களாக எந்த விதமான ஆல்டர்னேட்டிவ் மருந்துமே எடுத்துக்காதீங்க, ஓகேங்களா? இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன, இந்த மருந்தினுடைய சைட் எஃபெக்ட் பக்க விளைவுகள் என்னென்ன என்பதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.